ஓம் சாந்தி. 30/10/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு தந்தையிடம் இருந்து ஒரு வழி கிடைக்கிறது. அதை அத்வைத்த வழி என்று சொல்கிறார்கள். இந்த அத்வைத்த வழி மூலம்தான் நீங்கள் தேவதையாக வேண்டும். கேள்வி: மனிதர்கள் இந்த மறதி விளையாட்டில் அனைத்தையும் விட முக்கியமான எந்த விஷயத்தை மறந்துவிட்டார்கள்? பதில்: நம்முடைய வீடு எங்கே இருக்கிறது, அதனுடைய வழியை இந்த மறதி விளையாட்டில் வந்து மறந்துவிட்டார்கள். வீட்டுக்கு எப்போது போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதே தெரியாது. இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் உங்கள் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக. இப்பொழுது உங்களுடைய முயற்சியே அந்த சப்தத்திற்கு அப்பாற்பட்ட இனிமையான வீட்டிற்கு செல்வதுதான். முரளியின் பாடல், இரவு பயணியே களைப்படையாதே. ஓம் சாந்தி. டிராமா பிளான் படி இந்த பாடலின் அர்த்தத்தை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. சில பாடல்கள் மனிதர்களால் இதுபோல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவை உங்களுக்கு உதவி செய்கிறது. இப்பொழுது நாம் தேவி தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். எப்படி அந்த படிப்பை படிக்கக்கூடியவர்கள் நான் டாக்டராக போகிறேன், நான் பாரிஸ்டராக போகிறேன் என்று சொல்கிறார்கள். அதுபோல் நாம் தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் புதிய உலகத்திற்காக என்று உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு தான் வருகிறது. அமரலோகம் என்று புதிய உலகம் சத்தியுகத்திற்கு தான் சொல்லப்படுகிறது. இப்பொழுது சத்தியுகமும் இல்லை, தேவதைகளுடைய ராஜ்யமும் இல்லை, இங்கு இருக்கவும் முடியாது. இந்த சக்கரத்தை சுற்றி வந்து இப்பொழுது நாம் கலியுகத்தின் கடைசிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேறு யாருடைய புத்தியிலும் இந்த சக்கரம் வராது. அவர்கள் சத்தியுகத்திற்கு லட்சக்கணக்கான வருடங்கள் கொடுத்து விட்டிருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்கிறது. சரியாக 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த சக்கரம் சுற்றுகிறது என்று. மனிதர்கள் 84 பிறவிகள் மட்டுமே எடுப்பார்கள். எல்லாவற்றிற்கும் கணக்கு இருக்கிறது தானே. நமக்கு பகவான் படிப்பித்து கொண்டிருக்கிறார் புதிய உலகத்திற்காக என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இதை மறக்கக்கூடாது. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எங்காவது டீச்சரை மறப்பார்களா என்ன? மறக்க மாட்டார்கள். இல்லறத்தில் இருப்பவர்கள் கூட பதவி உயர்வுக்காக படிக்கிறார்கள். அதுபோல் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்களும் இல்லறத்தில் இருந்து கொண்டே படிக்கிறீர்கள். நாம் எல்லையற்ற தந்தையிடம் படித்து கொண்டிருக்கிறோம் என்பது மனதில் வர வேண்டும். இந்த சிவபாபாவும் உண்மையிலும் உண்மையான தந்தையாக இருக்கிறார். பிரம்மா பாபாவும் உண்மையிலும் உண்மையான தந்தையாக இருக்கிறார். லௌகீக தந்தையும் உண்மையிலும் உண்மையான தந்தையாக இருக்கிறார். அதாவது பாரலோகீக தந்தை, அலௌகீக தந்தை மற்றும் லௌகீக தந்தை உண்மையிலும் உண்மையான தந்தைகள். ஏனென்றால் ஆஸ்தி கிடைக்கிறது. மற்றபடி மேயர், சிட்டி ஃபாதர், நகர தந்தை அவர்களெல்லாம் ஆர்டிஃபிஷியல். அனைவரும் சிவ பாபாவின் குழந்தைகள்தான். அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை. பக்கா நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள். படிக்க வைக்கக்கூடியவர் சிவ பாபா என்பது இரவு பகலும் நினைவிருக்க வேண்டும். இதை மாயா அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. ஆகையால் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஹே ஆத்மாக்களே, நீங்கள் சதோபிரதானமாக இருந்தீர்கள், இப்பொழுது தமோ பிரதானமாக மாறியிருக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். எப்பொழுது சாந்திதாமத்தில் இருந்தீர்களோ அப்பொழுது தூய்மையாக இருந்தீர்கள். பியூரிட்டி இல்லாமல் எந்த ஆத்மாவும் மேலே வசிக்க முடியாது. ஆகையால்தான் அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தையை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். தூய்மையாகாமல் யாரும் திரும்பி செல்ல முடியாது. முதல் முதலில் பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்கள் நீங்கள்தான் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள் என்று பாபா பலமுறை புரிய வைத்திருக்கிறார். நாம் தான் பூஜைக்குரியவர்களிலிருந்து பூஜாரிகளாக மாறிவிட்டோம். இப்பொழுது மீண்டும் பூஜைக்குரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அந்த பிராமணர்கள் குடும்பஸ்தர்கள், சந்நியாசிகள் அல்ல. சந்நியாசிகள் ஹட்டயோகிகள்.
வீடு வாசலை துறப்பது கூட பிடிவாதம்தானே. ஹட்டயோகிகள் கூட அநேக விதமான யோகங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஜெய்ப்பூரில் ஹட்டயோகங்களுக்கான மியூசியம் இருக்கிறது. அதாவது எத்தனை விதமான ஹட்டயோகங்கள் இருக்கிறதோ அதனுடைய மாடல் ஜெய்ப்பூர் மியூசியமில் இருக்கிறது. ராஜயோகத்தின் படங்கள் இல்லை. நம்முடைய உதாரணம் இந்த தில்வாலா டெம்பிள். மற்றபடி ராஜயோகத்திற்கான மியூசியம் எதுவும் இல்லை. ஹட்டயோகத்திற்கு எத்தனை மியூசியம்ஸ் இருக்கிறது? இதுவும் படிப்பாகும். புத்தியில் நிரம்பி இருக்க வேண்டும், மறக்கக்கூடாது. இந்த படிப்பை படிப்பதற்கு வயதானவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் என்று அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த ஸ்கூல்களில் வயதான பாட்டிகள் எல்லாம் படிப்பதில்லை. ஆனால் இங்கோ அனைவரும் படிக்கிறார்கள். தந்தையை தெரிந்து கொண்டால் போதும், தந்தையின் ஆஸ்தியும் புத்தியில் வந்துவிடும். இப்பொழுது தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். மேலும் எங்கிருந்து நீங்கள் இங்கு நடிப்பதற்காக வந்தீர்களோ அந்த வீட்டையும் நினைவு செய்யுங்கள். ஆத்மாவிற்கு வீடு மிகவும் பிரியமானது. எவ்வளவு நினைவு செய்கிறார்கள், ஆனால் வழியை மறந்து போயிருக்கிறார்கள். நாம் வெகு தூரத்தில் வசிப்பவர்கள் என்று உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஆனால் அங்கே எப்படி செல்வது, நாம் ஏன் அங்கே செல்ல முடிவதில்லை என்று எதுவும் தெரியாது. ஆகையால் பாபா சொல்கிறார், மறதியின் விளையாட்டையும் உருவாக்குகிறார்கள் அல்லவா. எங்கே சென்றாலும் வாசல் கதவு மூடியிருக்கும். இப்பொழுது இந்த போருக்கு பிறகு சொர்க்கத்தின் வாசல் திறக்கும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த மரண உலகத்திலிருந்து அனைவரும் சென்று விடுவார்கள். இத்தனை மனிதர்கள் வரிசை கிரமமாக தர்மத்தின் அனுசாரம், மேலும் பார்ட்டின் அனுசாரம் சென்று அங்கு இருப்பார்கள். ஓம் என்பதன் அர்த்தம் வேறு, ஹம்சோ சோகம் என்பதன் அர்த்தம் வேறு என்று குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். யார் முழுமையாக புரிந்து கொள்வதில்லையோ அவர்கள் பிறகு தூங்கி விழுந்து கொண்டே இருப்பார்கள். வருமானம் சம்பாதிக்கும் போது யாரும் தூங்கி விழுவதில்லை. அந்த வருமானம் அல்ப காலத்திற்கானதாகும். ஆனால் இதுவோ அரைக்கல்பத்திற்கானது. ஆனால் புத்தி எங்காவது வேறு பக்கம் அலைகிறது என்றால் களைப்படைந்து விடுகிறது. கொட்டாவியும் வந்துவிடும். நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமரக்கூடாது. ஆத்மா அழியாதது, ஷரீரம் அழியக்கூடியது என்று உங்களுக்கு தெரியும். கலியுகி நரகவாசி மனிதர்கள் பார்க்கும் பார்வைக்கும் நீங்கள் பார்க்கும் பார்வைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. எதற்காக தன்னை ஆத்மா என்று உணர்கிறீர்கள்? ஆத்மா என்று உணரும் பொழுதுதான் தந்தையின் நினைவு வரும், தந்தையுடன் சம்பந்தம் இருக்கும். யாருடன் முழு கல்பமும் சம்பந்தம் கட்டாகி இருந்ததோ அவருடன் சம்பந்தம் ஏற்படும். சத்யுகத்தில் பிராலப்தம் இருக்கும், சுகமே சுகம்தான். துக்கத்திற்கான எந்த விஷயமும் இருக்காது. அதற்கு ஹெவன் என்று சொல்வார்கள். ஹெவன்லி காட்ஃபாதர், அதாவது சொர்க்கத்தை படைக்கக்கூடிய தந்தை தான் சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகிறார். அப்படிப்பட்ட தந்தையையும் எவ்வளவு மறந்து விடுகிறீர்கள்? பாபா சொல்கிறார், அனைவரும் முக வம்சாவளி. நீங்கள் என்னுடையவர் என்று நான் சொன்னதினால் என்னுடையவர்கள் ஆகியிருக்கிறீர்கள் அல்லவா. குழந்தைகளுக்கு நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது. இருந்தாலும் பாபா சொல்கிறார், வேறு எந்த தாரணையும் செய்ய முடியவில்லை என்றால், லெக்சர்ஸ் கொடுக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை, நல்லது. நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்போது லெக்சர் செய்யக்கூடியவர்களை விட உயர்ந்த பதவி அடைய முடியும். லெக்சர்ஸ் செய்யக்கூடியவர்கள் சில நேரம் புயலில் விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் கீழே விழாமல் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உயர்ந்த பதவி அடைய முடியும். விகார பார்வையுடைய கண்கள் மீது மிகுந்த எச்சரிக்கை இருக்க வேண்டும். யார் விகாரத்தில் விழுகிறார்களோ அவர்கள் ஐந்தாவது மாடியிலிருந்து விழுவது போல் எலும்புகள் நொறுங்கி போகும். ஐந்தாவது மாடி என்பது தேகாபிமானம், நாலாவது மாடி காமம். பிறகு இறங்கிக் கொண்டே வருவார்கள். இப்பொழுது முக்கியமான விஷயம் பாபா புரிய வைக்கிறார், தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள் என்று. யார் ஸ்ரீ நாராயணனாக இருந்தாரோ அவரே கடைசியில் வந்து பாக்யசாலி ரதமாக ஆகிறார்.
இதுவும் அதிசயம்தான். அவருக்குள் தந்தை பிரவேசம் செய்கிறார். அப்போது பாக்கியசாலி ஆகிறார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, இந்த 84 பிறவிகளின் ஹிஸ்டரி புத்தியில் இருக்க வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், பாபாவின் நினைவு மூலம் புத்தியை ரிஃபைன் ஆக்க வேண்டும், அதாவது சுத்தமாக்க வேண்டும். புத்தி படிப்பினால் சதா நிறைந்திருக்க வேண்டும். தந்தை மற்றும் வீட்டை நினைவில் வைக்க வேண்டும், மேலும் நினைவுபடுத்த வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இந்த கடைசி பிறவியில் விகார பார்வையை முடித்துவிட்டு பார்வையை தூய்மையாக்க வேண்டும். விகார பார்வையுடைய கண்கள் மீது மிகுந்த எச்சரிக்கை இருக்க வேண்டும். வரதானம், நினைவு மற்றும் சேவையின் பேலன்ஸ் மூலம் ஏறும் கலையின் அனுபவம் செய்யக்கூடிய ராஜ்ய அதிகாரி ஆகங்கள். நினைவு மற்றும் சேவையின் பேலன்ஸ் இருந்தது என்றால் ஒவ்வொரு அடியிலும் ஏறும் கலையின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஒவ்வொரு எண்ணத்திலும் சேவை இருந்தது என்றால் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். சேவை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஆகிவிட வேண்டும். எப்படி சரீரத்தில் ஒவ்வொரு அங்கமும் அவசியமானதாக இருக்கிறதோ அதே போன்று பிராமண வாழ்க்கையின் விசேஷ அங்கம் சேவையாகும். அதிக சேவையின் வாய்ப்புகள் கிடைப்பது, சேவைக்கான இடம் கிடைப்பது, சகவாசம் கிடைப்பது, இதுவும் பாக்கியத்தின் அடையாளமாகும். அப்படிப்பட்ட சேவைக்கான கோல்டன் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவர்கள்தான் ராஜ்ய அதிகாரிகளாக ஆகிறார்கள். ஸ்லோகன், பரமாத்மா அன்பின் பாலனையின் சொரூபம் சகஜ யோகி வாழ்க்கை ஆகும். ஓம் சாந்தி. இந்த முயற்சிக்கான பாயிண்ட், நான் மனதை வெல்லக்கூடிய ஆத்மா. நமக்கு பாபா எவ்வளோ நல்ல ஒரு ஆர்ட் சொல்லி கொடுத்துருக்கார், மனதை வெல்லக்கூடிய ஆர்ட். இது யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. மனதை எல்லாம் யாரும் வெல்ல முடியாது, எண்ணங்களை யாரும் அடக்க முடியாது, மனதை ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மனம் வந்து ஒரு காட்டு குதிரை அல்லது ஒரு குரங்கு, தாவிட்டே இருக்கோ இல்லை ஓடிட்டே இருக்கோ, அவன் அதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு விட்டாங்க. ஆனா பாபா நமக்கு எவ்வளவு அழகா புரிய வச்சிருக்கிறார், மனம் ஒரு கோவிலும் கூட, அந்த கோவிலை நீங்க சுத்தமா வச்சிருக்கணும். அப்ப அந்த கோவில சுத்தமா வச்சிருந்தா என்ன பலன் அதன் மூலமா நம்ம கிடைக்கும் அப்படின்னா பகவான் அதுல குடியிருப்பார். இப்ப நமக்கு தெரியும் பகவான் குடியிருக்கிறார் அப்படின்னா அங்க வந்து பகவானுடைய நினைவு இருக்கும். நம்முடைய மனதை சுத்தமா வச்சிருந்தா அப்ப நமக்கு அதன் மூலமா கிடைக்கிற பலன், நமக்கு பகவானுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய மனதிற்குள்ள பகவான் இருந்துட்டே இருப்பார். அப்ப நம்ம வந்து நல்ல சிந்தனை இருக்கும் போது நல்ல காரியங்கள் செய்யலாம், நல்ல காரியங்களுடைய பலனை நல்லதை நம்ம அடையலாம். ஆகையால மனதை வெல்லக்கூடிய ஆத்மா அப்படின்னா உலகத்துல அது அவங்க மனதை வெல்றதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அவங்க மனசு சரியில்லை, மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெசிவ் மூட் இருக்கு, அல்லது எனக்கு குழப்பமா இருக்கு மைண்டு, அல்லது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சரிப்படுத்திக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதாவது அந்த மெக்கானிசம் அவங்களுக்கு வந்து தெரியாது. அந்த மெக்கானிசம் தெரிஞ்சதுன்னா அது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அதை தெரிஞ்செடுத்து அப்படின்னா அப்போ அது ஈஸியா ஓவர் கம் வந்து பண்ணலாம். அப்ப நமக்கு பாபா புரிய வச்சிருக்கார், நீ ஆத்மா, ஆத்மாவனுடைய சக்தி தான் மனம், அந்த மனதுலதான் எண்ணங்களை நீங்க உருவாக்குறீங்க. அந்த மனம் வந்து எண்ணங்களை உருவாக்குற ஒரு சக்தி, நீ தான் அந்த எண்ணங்களை உருவாக்க முடியும், உனக்கு அந்த வில் பவர் இருக்கு, இப்படிப்பட்ட எண்ணங்களை நீ உருவாக்குனா இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்றது பாபா புரிய வச்சிருக்காரு. அதான் எண்ணங்களுக்கும் ஃபீலிங்ஸ்க்கும் இருக்கிற தொடர்பு, ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது பாபா நல்லா புரிய வச்சிருக்காரு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் உணர்வுகள் வருது அப்படின்னா அது காரணம் என்ன? எப்பயோ நீ வந்து நெகட்டிவா நினைச்சிருப்ப, அந்த நெகட்டிவ் எண்ணத்தினுடைய ரிசல்ட் தான் நெகட்டிவ் ஃபீலிங் அப்படின்னு புரிய வச்சிருக்க. ஆகையில நமக்கு இதெல்லாம் கேட்க கேட்க என்ன தோணுது? நம்ம நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். பொதுவா சொல்லுவாங்க, மனம் வந்து ஒரு நல்ல எஜமானனாக இருக்க முடியாது, நல்ல வேலைக்காரனா தான் இருக்க முடியும். அதனால நான் அதிகாரி ஆத்மா அப்படின்ற அந்த நிலையில இருக்கும் போது என்னுடைய மனதை நான் எனக்கு உதவியாளராக, வேலைக்காரனாக யூஸ் பண்ண முடியும், ஆர்டர் கொடுக்க முடியும். அதனாலதான் ஒவ்வொரு முரளிலையும் பாபா
நீ தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அல்லது அந்த சீட்ல அமர்ந்து அப்படின்னு வந்து பல விஷயங்கள் சொல்ற. ஆகையில எப்பவுமே முக்கியமானது ஆத்மஸ்திதி, அந்த ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி அல்லது நான் அதிகாரி என்ற அந்த நினைவுல இருக்கும் போது என்னுடைய மனதை நான் வந்து ஒழுங்கா வழிநடத்திட்டு கொண்டு போகலாம். அதனால அந்த நல்ல எண்ணங்களுடைய பலன் என்ன, பாசிட்டிவா திங்க் பண்ண அதனுடைய பலன் என்ன, நெகட்டிவ் திங்க் பண்ண அதனுடைய பலன் என்ன எல்லாம் இப்ப நமக்கு தெரியும். இன்னைக்கு நமக்கு துக்கம் இருக்கு, அசாந்தி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அதுவும் தெரியும் இல்லையா, எண்ணங்கள். அப்போ நாம வந்து நல்ல சுகம் சாந்தி அனுபவம் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அதுவும் பாபா புரிய வச்சிருக்கார். உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கணும், அதாவது மனதை நம்ம அடக்க முடியாது. அதாவது நம்ம மாத்தலா உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கலாமே தவிர, ஹிந்தியில அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, தமன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எண்ணங்களே இல்லாத ஒரு நிலையை உருவாக்க முடியாது அல்லது மனதை அடக்கிட்டு இருக்க முடியாது. எப்பவுமே அது ஒரு ஃபேக்டரி போல எண்ணங்களை நம்ம உருவாக்கிட்டே இருப்போம். ஆனா உயர்ந்த எண்ணங்களை வந்து உருவாக்கிட்டோம் பழகிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன்ஸோ அல்லது துக்கமோ கஷ்டமோ குழப்பமோ எதுவுமே இருக்காது. அதனால மனதை பராமரிக்கணும், அந்த ஆர்ட் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அகில இன்று நாள் முழுவதும் நான் ஆத்மா எஜமானன், என்னுடைய மனம் எப்படி இருக்கு, என்னுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணிட்டே இருந்தா, சூப்பர்விஷன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ அந்த மனம் சுத்தமா இருக்கும், சுத்தமான எண்ணங்களை உருவாக்கும். ஒருவேளை வேண்டாத எண்ணங்கள் வந்தாலும் அதுக்கும் பாபா நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கார், எவ்வளோ ஞானம் கொடுத்துருக்கார், டைல்யூட் பண்ணுங்க. ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட்டடா இருக்கு, ஏதாவது ரொம்ப டிகாக்ஷன் திக்கா இருக்குன்னா அதுக்கு என்ன பண்றோம், தண்ணீர் ஊற்றி பால் ஊற்றி டைல்யூட் பண்றோம் குடிக்கிற அளவுக்கு. அது போல ஒரு நெகட்டிவ் எண்ணம் இருந்தாலும் பாபானுடைய பாயிண்ட்ஸ், முரளினுடைய பாயிண்ட்ஸ், ஞானம் எவ்வளவு புரிய வச்சிருக்க அது யூஸ் பண்ணி அதை வந்து டைல்யூட் ஆக்கணும். அப்படி டைல்யூட் ஆக்கிட்டு தண்ணீர் ஊத்திட்டே இருந்தா டிகாக்ஷனுடைய அந்த இதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கும், அப்படியே குறைஞ்சிட்டே வரும் தாக்கும். அது போல நல்ல சுத்தமான எண்ணங்கள், முரளி பாயிண்ட்ஸ், உயர்ந்த ஞான சிந்தனைகள் செய்ய 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 அந்த நெகட்டிவ் எண்ணங்களுடைய சக்தி அது தானா குறைஞ்சிட்டே போகும். அதில் டைல்யூட் பண்ணணும், சில நேரம் மனதோடு பேசணும், மனதோடு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டு அதெல்லாம் இந்த இவ்வளோ நாள் இந்த வீண் சிந்தனை செய்துட்டு தான் வந்தேன், பிறருடைய குறைகளை பார்த்துட்டு தான் வந்தேன், அதை நினைச்சேன் இதை நினைச்சேன், கடைசியில் உனக்கு என்ன கிடைச்சது, ஏன் இப்போ திரும்ப போயிட்டு அந்த மாதிரி குப்பையை கிளறேன் அப்படின்லாம் மனதோடு நீ பேசுனீங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனம் வந்து நீங்க சொல்றது கேட்கும். அதை விட்டுட்டு நீ நினைக்கக்கூடாது, நீ போகக்கூடாது அப்படிலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணினா பிடிவாதம் பிடிக்கும், நான் அதுதான் நினைப்பேன், நான் அதுதான் செய்வேன். அதனால மனதை வந்து வெல்றதுக்கு கூட ஒரு ஆர்ட் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ்ல கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக ஜெயிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆகையால இன்று நாள் முழுதும் நமக்கு என்ன நினைவிருக்கணும், நான் மனதை வெல்லக்கூடிய ஆத்மா. அப்போ என் ஃபுல் டே செக் பண்ணிக்கிட்டே இருங்க, மனதிற்கு நான் அதிகாரியா இருக்கிறேனா அடிமையா இருக்கிறேனா, நான் ஜெயிச்சுட்டு இருக்கிறேனா அல்லது என் மனம் ஜெயிச்சுட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு பாபா நானும் ஜெயிச்சு காட்டுவேன் சவால் விடுங்க. அந்த உறுதியோடு இருந்தீங்கன்னா கடைசியில ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி. மந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாளுமே, மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாளுமே, சதா எந்தன் மனமேடையில் என்றும் புந்தன் ஊர்வலம் ஊர்வலமே, மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாளுமே, மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாளுமே.
சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. ஓராயிரம் வார்த்தைகள் வேண்டும் பாபா உந்தன் மகிமையை பாட, ஆத்மா நானே இறை வழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. எந்த ஜீவன் வாழ்வது பாபா என்றும் முந்தன் நிழலில் தானே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாளுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாளுமே. சதா எந்த மனம் மேடையில் என்றும் முந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாளுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன்.